அமெரிக்காவிற்கு சொந்தமான மிக முக்கியமான போர் விமானங்களில் ஒன்றான F-35C என்ற போர் விமானம் தென் சீன கடல் எல்லை பகுதியில் திடீரென்று மூழ்கியது. இந்த விமானத்தை மீட்டெடுக்க அமெரிக்கா மற்றும் சீனா இடையே கடும் போட்டியே நிலவி வருகின்றது என்று கூறினால் அது மிகையாகாது. அமெரிக்காவிடம் பலவிதமான ஸ்டெல்த் எனப்படும் நவீன ரக போர் விமானங்கள் உள்ளன. பொதுவாக விமானங்கள் பறக்கும் பொழுது ரேடாரில் சிக்கிக்கொள்ளும். ஆனால் ஸ்டெல்த் விமானங்கள் ரேடாரில் சிக்காது. ஸ்டெல்த் விமானங்களை பல்வேறு நாடுகளும் உருவாக்க போராடிய வண்ணம் உள்ளன. ஆனால் தற்பொழுது வரையிலும் ரஷ்யா, அமெரிக்கா உள்ளிட்ட ஒரு சில நாடுகளிடம் மட்டுமே ஸ்டெல்த் விமானங்கள் உள்ளன. ரஷ்யாவிடம் கூட உண்மையில் இருக்கின்றதா என்ற சந்தேகம் சர்வதேச வல்லுநர்களிடம் உண்டு. ஆனால் அமெரிக்காவிடம் இருப்பதை அமெரிக்காவே உறுதி செய்து உள்ளது. தென்சீன கடல் பகுதியை சீனா தன்னுடையது என்று மொத்தமாக உரிமை கூறி வருகின்றது. இந்நிலையில் USS கார்ல் வின்சன் என்ற கடற்படை தளம் அங்கு போர் விமானங்களை வைத்திருக்கும் இடமாகவே பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இங்கிருந்து ரோந்து பணிக்காக புறப்பட்ட F-35C போர் விமானம்தான் தென்சீன கடல் எல்லையில் விழுந்து நொறுங்கி விபத்திற்கு உள்ளாகி உள்ளது. விமானத்தில் இருந்த 10 பேரும் பாராஷூட் உதவியுடன் தப்பித்தனர். ஆனால் விமானமோ கடலுக்குள் மூழ்கிவிட்டது. இந்நிலையில் விமானத்தில் அப்படி என்ன தகவல்கள் இருக்கின்றது என்று யாருக்கும் தெரியவில்லை. இதில் 6 ஏவுகணைகள் இருந்ததாகவும் 1200 மைல் வேகத்தில் செல்லும் திறன் படைத்ததாகவும் இந்த விமானம் இருந்துள்ளதாம். இங்கிருந்து பறக்கும் பொழுதே முக்கிய தகவல்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு டிரான்ஸ்பர் செய்யும் வசதியும் இருக்கின்றதாம். இதனை முன்னிட்டு இதனை எப்படியாவது கண்டுபிடித்தே தீர வேண்டும் என்று சீனா கங்கணம் கட்டிக்கொண்டு அப்பகுதியில் தேடி வருகின்றது. இந்த விமானத்தை தேடும் பணிக்காக அமெரிக்காவின் US சால்வேஜ் ஷிப் செல்ல உள்ளது. எப்படியும் இந்த கப்பல் கடலுக்குள் வீழ்ந்து உள்ள விமானம் இருக்கின்ற இடத்தை தொட 10 நாட்கள் ஆகுமாம். ஆனால் அதற்குள் சீனா கட்டாயம் இதை கைப்பற்றி விடும் என்றே பலரும் கூறுகின்றனர். சீனாவின் ட்ரோன் விமானங்கள் உள்ளிட்ட அதிநவீன ஆயுதங்களும் உளவு கருவிகளும் தற்பொழுது இந்த ஸ்டெல்த் விமானத்தை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு உள்ளன. Subscribe, like, comment, share.